கெட்ட முடிவு ஏற்படுவதற்குண்டான காரணங்களை மார்க்கறிஞர்கள் உலமா பெருமக்கள் தொகுத்து தருகிற போது ஒரு சில எச்சரிக்கைகளை நமக்கு தருகிறார்கள். எதனால் ஒரு மனுஷனுக்கு கெட்ட முடிவு வரப்போகுது, அல்லது ஒரு மனுஷனுக்கு கெட்ட முடிவு வந்துவிடலாம் என்று நாம் அஞ்சுவதற்கு எதுவெல்லாம் ஒரு அடிப்படைகளாக அமையப் போகிறது அப்படின்னு பார்த்தா, அற்புதமாக ஒரு விஷயத்தை நமக்கு முதன்மைப்படுத்தி சொல்கிறாங்க. எப்படி? தஹாவுனுல் முஸ்லிம் ஃபி அதா இ மஃப்தரத் அல்லாஹு தஆலா அலைஹி. ஒரு முஸ்லீமுக்கு அல்லாஹ் எதையெல்லாம் ஃபரதாக, கடமையாக, கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கிறானோ, அதில் யாரெல்லாம் அசட்டையாக, பொடுபோக்காக, சர்வ சாதாரணமாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் இறுதி முடிவு கெட்ட முடிவாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லாஹ் காப்பாத்தும். ஏன்னா இது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறேன், சூரா மரியம் 19 அத்தியாயத்தின் 59 வசனத்தில், ஃபகலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன், அதாவது முன் வாழ்ந்த மக்களை அல்லாஹ் சிலாஹித்து விட்டு, முன் சென்ற மக்களுடைய அந்த நல்ல விஷயங்களை அல்லாஹ் சொல்லிட்டு, அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வந்தது. ஃபகலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன், அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வந்தது. யார் அவர்கள்? அதாஉ ஸலாத, தொழுகையை வீணடித்தார்கள். வத்தபுஉ ஷஹவாத்தி, மன இச்சைகளை பின்பற்றினார்கள். ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, இவர்கள் எல்லாம் இழிவைத்தான் அடைய போகிறார்கள். அப்போ அல்லாஹ் வந்து இந்த வசனத்தில் நமக்கு என்ன சொல்கிறான், அந்த ஃபர்தை தொழுகைங்கிறது ஒவ்வொரு எல்லாரும் மீதும் அல்லாஹ் சுபானத்தில் விதித்திருக்கக்கூடிய கட்டாய கடமை. அப்போ அந்த கடமை விஷயத்திலே ஒருவன் சர்வசாதாரணமாக இருக்கிறான், பொருட்படுத்தாமல் இருக்கிறான், ஃபர்தான வணக்க வழிபாடுகளை செய்யாமல் இருக்கிறான், அதனுடைய கணப்பரிமாணத்தை புரியாமல் இருக்கிறான் அப்படின் போது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அவனுடைய இறுதி முடிவு கெட்ட முடிவாகத்தான் ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அல்லாஹ் வந்து தொழுகையை சொர்க்கத்தின் திறவுகோல் என்று சொன்னது சும்மா சொல்லியிருக்கிறானா? தொழுகை வந்து என்னது, கலிமாவிற்கு பிறகு தொழுகை தான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தூண் என்று சொல்லப்பட்டதெல்லாம் அர்த்தம் இல்லாமல் சொல்லப்பட்டதா? நமக்கும் பிறருக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடே தொழுகை தான் அப்படின்னு நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் அர்த்தம் இல்லாததா? இல்லை. அப்போ இந்த உலகத்திலே தங்களுடைய வேலைகளை விட்டுவிட்டு உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் அவர்களுடைய சொந்த அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இவர்கள் மட்டும் டைம் வந்தால், வக்து வந்தால் போய் தொழுதுகிட்டு இருக்கிறாங்களே, அதெல்லாம் வந்து மதிக்கப்படாமல் போய்விடுமா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ தொழுகையில் யார் அசட்டையாக இருக்கிறோமோ அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். தொழுகை மட்டுமல்ல, கடமையான விஷயங்களாக எதெல்லாம் இருக்கிறதோ, தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், குறிப்பாக ஜக்காத்தாக இருக்கலாம். செல்வம் படைத்தவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா தொழுகையிலே அதிக ஈடுபாடு காட்டக்கூடிய எத்தனையோ செல்வந்தர்கள் ஜக்காத்து கடமை என்று வரும்போது பின்வாங்கி விடுகிறார்கள். அதனுடைய விஷயத்தை அவர்கள் புரியாமலேயே அல்லது அதனுடைய முக்கியத்துவத்தை தங்களுடைய கவனத்திற்குள் எடுக்காமலேயே இருக்கிறார்கள். அப்போ ஃபரதில் கவனம் இல்லாமல் இருப்பது, ஃபரதனுடைய கணப்பரிமாணத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பது, ஃபரதில் எப்படிப்பட்ட ஈடுபாட்டோடு இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட ஈடுபாடுகள் இல்லாமல் இருப்பது ஒரு மனிதனுக்கு கெட்ட முடிவை வந்து வாங்கி தந்துடும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, இன் அவ்வலமா யுஹாசபு பிஹில் அப்து யௌமல் கியாமா மின் அமலிஹி ஸலாத்துஹு. ஒரு அடியான் வறுமையில் அவனுடைய அமல்களில் விசாரிக்கப்படக்கூடிய விஷயங்களிலேயே முதன்மையான விஷயம் என்பது அவனுடைய தொழுகை தான். சலுஹத் ஃபகத் அஃப்லஹ வான்ஜஹ, அந்த தொழுகை விஷயம் அவனிடத்திலே சரியாக இருந்து விட்டால் அவன் வெற்றியடைந்து விட்டான், அவன் வந்து என்னது வந்து பாதுகாக்கப்பட்டு விட்டான். வயின் ஃபசதத், அந்த தொழுகை அவனிடத்திலே சீராக இல்லை என்று சொன்னால் ஃபக்கத் ஹாப வ ஹசிர, அவன் நஷ்டமடைந்து விட்டான், அவன் இழிவடைந்து விட்டான். அதே போன்று ஃபைனின் துக்கிசமின் ஃபரீதத்திஹி ஷை, அவனுடைய கட்டாய கடமைகளில் அந்த ஃபரதான தொழுகைகளில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் காலர் ரப் அஸ்ஸவஜல் அந்த நேரத்தில் அல்லாஹ் மலக்குமார்களை பார்த்து சொல்லுவான், உந்துரு ஹல் யபதி மின் தத்தவ்வு, என்னுடைய அடியானிடத்தில் உபரியான வணக்க வழிபாடுகள் ஏதாவது இருக்கிறதா என்று பாருங்கள், உபரியான தொழுகை ஏதாவது இருக்கிறதா என்று பாருங்கள். ஃபயுக்மல் பிஹா மன் துக்கிஸ மினல் ஃபரீதத்தி, அவனுடைய அந்த ஃபரதான கடமைகளில் எதெல்லாம் குறைபாடோடு இருந்ததோ அது வந்து இந்த உபரியான வணக்க வழிபாடுகளை கொண்டு சீர் செய்யப்பட்டு விடும். சும்ம யக்கூனு ஸாயிரு அமலிஹி அலா தாலிக, இதே அளவுகோலை வைத்துத்தான் ஏனைய எல்லா அமல்களும் அங்கே அளக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, ஃபரதுங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம், ஃபரதுங்கிறது அல்லாஹ் சுபானத்தில் கடமையாக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆனதுங்கிறத புரிஞ்சுக்கங்க. அப்போ கடமையான விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருந்தால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், நம்முடைய இறுதி முடிவு கெட்ட முடிவாக ஆகிவிடும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இந்த உலகத்திலே தொழுகையை பேணவில்லையோ அவன் வந்து கெட்டவர்களோடு எழுப்பப்படுவான். நாங்கள் ஃபிரௌனோடும் நம்ரூதோடும் உபை இப்னு கலஃபோடும் அவன் என்ன செய்யப்படுவான், ஒன்று சேர்க்கப்படுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம், ஃபரதில் நமக்கு கவனம் இல்லாமல் இருந்தால் நம்முடைய இறுதி முடிவு சரியாக அமையாது.